ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் மட்டும் சேனல். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு பராமரிப்பு குறிப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பட்டு புடவையை மடிக்கும்போது கரை பகுதியை உள் பக்கமாக வச்சு மடிங்க. இப்படி மடிச்சிங்கன்னா கரை சீக்கிரம் கருத்து போகாதுங்க. அடுத்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஆப்பிள் வச்சு விட்டிங்கன்னா கட் பண்ணி வச்சா மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நீங்கள் என்ன செய்யலான்னா, காலையில் ஆப்பிள் கட் பண்ணி வைக்கையில் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை ரெண்டு உப்புக்களை போட்டு நினச்சி ஆப்பிளை வச்சு விட்டிங்கன்னா மதியத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாதுங்க. வீட்டில் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பாகவும் துருப்பிடிச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் வந்து சமையல் சோடாவை மேலே லேசாக தூவி விட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிங்கன்னா புதுசு போல் ஸ்டவ் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, வெங்காயம் பூண்டை எப்பயுமே வைக்கக்கூடாதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் நம்ம வெங்காயம் பூண்டை வைக்கிறப்போ அது பக்கத்தில் உருளைக்கிழங்கை வைக்கவே கூடாதுங்க. அப்படி வச்சோன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு முளை விட்டுருங்க, அது முளை விட்டுச்சுன்னா நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிக்கையில் கடுகு உளுந்து, ஜீரகம், பெருங்காயம், வெந்தயம்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நம்ம தாளிப்போம் இல்லையா, அப்புறம் தாளிக்கையில் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அந்த எண்ணெயில் போட்டு வறுத்து விட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னு சொன்னால், வதக்கி தாளிச்சிங்கன்னு சொன்னால் சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவை அரைக்கும்போது கருப்பு சுண்டல் சேர்த்து அரைச்சிங்கன்னா சப்பாத்தி ஊட்டச்சத்துடனும் ருசியாகவும் இருக்குங்க. நீங்கள் சூப் பாலிஸ் பசங்களுக்கு சூப் பாலிஸ் போட்டு கொடுக்கையில் இந்த ஒயிட் ஷூக்கு மட்டும் நம்ம வந்து நல்லா பாலிஷ் போடுறத விட டூத் பேஸ்ட்டை டூத் ப்ரஷில் வச்சு இல்லாட்டி ஸ்க்ரப்பரில் வச்சு நீங்கள் நல்லா பாலிஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஷூ ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. அதுமாரி லைட்டாக வேஸ்லின் தடவி விட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஷூ இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் துணிகளுக்கு நீளம் போடையில் ஈரத்தை புழிஞ்சிட்டு துணி துவைச்சி முடிச்சு புழிஞ்சிட்டு நீங்கள் போடாமல் கொஞ்ச நேரம் உலர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீளத்தில் முக்கி காய போட்டிங்கன்னா ஒரே நீளம் ஒரே சீராக எல்லா இடத்துலையும் படிஞ்சிருக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் தமிழச்சி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.